அப்ள நேற்று மேட்ச் என்னாச்சு? அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். வா வேணா வந்து பாருவா. அதானே பார்த்தேன், நேற்று வேற பார்க்க முடியாம போச்சு. காட்டு மேட்ச்சு. சஞ்சன வேற ஏதாவது மாத்தேன், அதே பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நானே மாத்துறதுக்கு ரிமோட்ட கண்ணு தேடிட்டு இருக்கேன். யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கவே. அங்கதான் இருக்கோம், நல்லா தேடி பாரு. நல்லா தேடிட்டேன், இந்த ரூம்ல எங்கேயுமே ரிமோட் இல்ல. நம்ம வரும்போதெல்லாம் இருந்துச்சு, இப்பதான் காணோம். எனக்கு என்னமோ உங்க அண்ணன் தான் எடுத்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாவன்னு தோணுது. கொஞ்ச நாய் இந்த வேலையெல்லாம் செய்யும். இல்ல சஞ்சய், என்ன சரண்யா? உங்களை கூப்பிடல, எங்க அண்ணனை கூப்பிட்டேன். இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் என்னன்னு கேட்டேன். ஆ இருக்கோம் இருக்கோம், கூப்பிடும் போதெல்லாம் சத்தம் தந்துடாதீங்க. இப்ப நான் உங்களை கூப்பிடவே இல்ல, தேவையில்லாம சத்தம் தருவீங்க. என்ன சரண்யா? அம்மா இந்த டிவியோட ரிமோட் எங்கல எங்க ஒளிச்சு வச்சிருக்க நீ? நான் எடுக்கலையே, ஏதோ எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல சஞ்சய் போய் சொல்லாத, அப்பவே இந்த ரிமோட் இங்க தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எங்க ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தான் காணோம். எனக்கு என்னமோ உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. இங்க பாரு, நான்லாம் எதுவும் பண்ணல. உன் பின்னாடி இருக்க பாரு ஒரு குட்டி சத்தம், அதுகிட்ட கேளு, அது எங்கனா ஒளிச்சு வச்சிருக்க போகுது. சஞ்சய்னா நான்லாம் எதுவும் எடுக்கல, சும்மா என் மேல பழிய போடாதீங்க. நீங்க தானே நாங்க வந்து இந்த டிவி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரிமோட்டை ஒளிச்சு வச்சது. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உங்களை டிவி பார்க்க கூடாதுன்னு ரிமோட்டை ஒளிச்சு வைக்கிறேன். நானே மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல தூர போங்க. உங்க ரூம் தான் அங்க இருக்குல்ல பக்கத்துல, அந்த ரூமுக்கு போக வேண்டியது தானே. எதுக்கு எங்க ரூம்? அங்க போர் அடிச்சது, அதான் இங்க வந்தோம். அந்த ரூம்லயும் டிவி எல்லாம் இருக்குல்ல, போர் அடிக்காது அங்க போய் டிவி பாருங்க போங்க. சும்மா பாய்ஸ் ரூம்ல வந்து இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதிங்க சொல்லிட்டேன். இருந்தா குடுத்துருல பிளீஸ்ல. இப்ப சரண்யா என்கிட்ட சத்தியமா இல்லவே. சரணத்தை நீங்க பாத்தீங்களா ரிமோட்டை? ஏதோ இல்லையே, நான் பாக்கல. என்ன டிவியே பாக்கல, போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எங்க போச்சு ரிமோட்? ஏலா அவ்வளோரம் என்ன எங்க ஒத்தையில ரூம்ல போட்டுட்டு நீங்க இவ்வளவு இங்க வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். நல்லா கூத்தடிச்சாவ, நாங்கள் விட இங்க ரிமோட்டுக்கு சண்டை போட்டுட்டு அடக்கம். என்னது ரிமோட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வீட்டுலதான் இந்த அட்டுழியமா இருக்குன்னு பார்த்தா வந்த இடத்துலயே ரிமோட்டுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கியே. எத்தே, நான் அப்பவே பார்க்கும்போது ரிமோட் இங்க தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் யாரையும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிட்டாவ. உங்க பையனா யாருன்னு தெரியல, கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாங்களா? ஏலா உனக்கு அவனுக்கும் சண்டை ஒரு காலமும் தீராது போல இருக்க. ஏமா நாளா எதுவும் பண்ணல, என்னை தூக்கி போட்டு மீச்சு விடாத. அவளா சும்மா தேவலாம என்ன சண்டை கிழத்துக்கிட்டு இருக்கா? இல்ல ரிமோட் எடுத்தா கொடுத்து தொலையால, அவள பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாள்வல்ல. நீங்க இப்ப போனதான பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏமா நான் ரிமோட்டே எடுக்கலம்மா, அது சொன்னா அவதான் நம்ப மாட்டேங்கன்னு பார்த்தா நீயே நம்ப மாட்டீங்கியே. உங்கள போய் பாராட்டியத்த பாத்துதிரே எழாது. அவன் இந்த மனசு எங்க எங்க தானே இருந்தாரு, எங்க போனாரு? ஏமா என்ன அப்பவே தேடுற? ஆமாளா எங்க போனாரு? நம்மளவள ரூம்ல விட்டுட்டு அவரு எங்க ஊர்ஜ வர போயிட்டாரோ? இல்லம்மா அப்பா. அட என்ன இங்க ஒரே பஞ்சாயத்தா இருக்கு, ஒரு மனுஷன் பாத்ரூமுக்கு விட்டு வரப்படாதாம்மா. அதுக்குள்ள என்னங்க சண்டை போட்டுட்டாக்கா? ஓ பாத்ரூம்ல தான் இருந்தீங்களோ, எங்கேயும் சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு பேசிய போலயே நினைச்சேன். நீர் எப்பயும் அப்படிதானே பண்ணுவீரு, எங்களை கொண்டு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நான் எங்க ஃப்ரெண்டை பாத்துட்டு வரேன், அவனை பாத்துட்டு வரேன், இவனை பாத்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு நான் இப்ப 10 நிமிஷத்துல வந்துருவேனாக்கோன்னு போயிட்டு அரை நாள் கழிச்சு வருவிய. நாங்கள ரூம்லயே கடந்து வெறுத்து போவோம். சரியம்மா, இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்க? இன்னைக்கு எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலாம்லாங்க. இந்த பிள்ளைகளை இப்படி வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க, இது வந்து சண்டை போட்டுட்டு அடக்குவேன். எங்க கூட்டிட்டு போக சொல்லி அந்த வெயில்ல நேரம் ஆகி போச்சு, இதுக்கு மேல எங்க போறது? நம்மளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் நம்ம ரூமுக்கு வந்தோம். வந்த உடனே எங்க கூட்டு போக சொல்றா? ஒரு 2 நிமிஷம் படுத்த அவ்வளோ எந்திங்கன்னு ரூமுக்கு போக சொன்னா இங்க வந்து குறைந்த அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிய போல இருக்கு. இப்பா ரூமுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதுப்பா, பக்கத்துலயாவது எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். ரெஸ்டாரண்ட்டுக்காவது போயிட்டு ஜூஸ் ஜூஸாவது குடிச்சிட்டு வருவோம்ப்பா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு. ரொம்ப முடியல ரூம்ல. பாப்பா வெளியே தான் அனலா இருக்கு, உள்ள இங்க ஏசி போட்டு வச்சிருக்கு, நல்லா படுத்து தூங்குங்க. இப்ப வெளியே போக வேண்டாம், இனிமே நாளைக்குதான் என்னமோ ஒரு இடம் போனோம்னு இல்ல, அங்க கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். எங்க பிள்ளைல ஆசைப்படுதலாங்க? இந்த பிள்ளைல எப்ப சாப்பிட்டது? இப்ப மணி என்ன, 3 மேல ஆகுது. அவளுக்கு பசிச்சிருக்காத ஏதாவது வாங்கி கொடுங்க போங்க. அடாடாடாடா பிள்ளைல சும்மா விட்டாலும் நீ இருக்க விட முடியா? சரி இப்ப எங்க போனங்கியா? பக்கத்துல தானே மெரினா பீச், நம்ம அங்க போயிட்டு அப்படி அங்க சுண்டல் பஜ்ஜி சொஜ்ஜின்னு எல்லாம் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு பொறுமையா நைட்டுக்கு வரலாம்ப்பா. ஐ பீச்சுக்கா, ஐ ஜாலி போலாம் மாமா. நான் ரெடி, நான் ரெடி. நானும் ரெடிதான். நீங்க இப்ப வண்டி எடுத்து என்ன அந்தாலும் கிளம்பி நாங்களோட கூட வந்துருவோம். வேற இங்கேயே ரூமுக்குள்ள இருந்தே அடைச்சு மூச்சு முட்டி போகுது, நமக்கு எல்லாம் நம்ம வீடு மாதிரி வராதுல்ல. இல்ல சாரு, நீ இப்ப வெளியே போனதுக்காண்டி பிள்ளைகளோட தூண்டி விட்டுட்டாதானே? இவனா கூப்பிட்டா வரமாட்டான், பிள்ளைகளை வச்சு கூப்பிட்டனா வந்துருவான் அப்படின்னு முடிவெடுத்துட்டா. சரி வேற என்ன பண்றது? சரி வாங்க போவோம். ஐயோ பீச்சுக்கா நானும் வரலப்பா, போர் அடிக்கும். நீங்க வேணா போயிட்டு வாங்க, நாங்க ரூம்லயே இருக்கேன். ஆமா நானும் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. இப்ப பாரு, இப்ப உங்க 3 பேரையும் தான் கூட்டிட்டு மெரினா பீச் வரைக்கும் போனோம். அப்படின்னா வேணா சொல்லுங்க, பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது கூப்பிட்டு வாங்கி தாரேன். மெரினா பீச்சுக்கெல்லாம் போக முடியாது, இவங்களாம் வந்தா வேணா போவோம். போயிட்டு பொறுமையா ராத்திரி வரலாம், இல்லன்னா யாரும் போக வேண்டாம். இல்லங்க கடந்த யானும் செஞ்சு இப்படி பண்றா வாட. ஹே எத்தனை முறை மெரினா பீச் பாக்குறது நம்ம, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா என்ன? நம்ம வந்திருக்கோம் அப்பெல்லாம் பெய்து தானே இருக்கும். இந்த முறை நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க வேணா, போர் அடிக்கோங்க. ஏன்னா சரணனா நீ வாழ வரான்னு சொல்லாத, நீங்களாம் வரலன்னதும் பாரு மாமா கூட்டு போக மாட்டேங்க. ஆமால ரெண்டு பேரும் வாங்க, நீங்களும் ரூமுக்குள்ள கடந்து என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பயிலுவலாம் கிரிக்கெட் பாத்துக்கிட்டு கிடப்பிய, வெறுத்து போவாதாக்க வந்து போனை பாத்துக்கிட்டே இருந்தா. வந்தது என்னத்துக்கு? சென்னைக்கு வந்து 4 இடம் போன வரணும்னு தானே? நீங்களும் இப்படி ரூமுக்குள்ளே கிடக்கிறதுக்கு என்னத்துக்கு வாரியா? வாங்க ஒழுங்கா. சஞ்சய் பிளீஸ்ல வரேன்னு சொல்லல, அப்பதான் சரணத்தானும் வருவாவ. உனக்கு உன் பிரச்சனை, பிளீஸ்ல வாழ. சரணத்தா நீங்களும் வாங்கலாம், பீச்சுக்கு போலாம்.
சரி வாரேன், நீ வேற மூஞ்ச பாம்புல வச்சிருக்க. பார்ல சஞ்சய் சரண தானே வரேன் சொல்லிட்டாங்க, நீ தான் ஓவரா பண்ற. வரேன், வந்து தொலைகிறேன். ஐ ஜாலி ஜாலி, எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு, அப்ப மெரினா பீச் போறோம் போறோம் போறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா ரூம்ல உட்கார்ந்து கிரிக்கெட் பார்க்க கூட உரிமை இல்ல அதானே? ரொம்ப முழுக்காத என்ன, சரணத்தெல்லாம் அமைதியா தானே இருக்காவே. சரி வாங்க உள்ளரும், நேரமா போயிட்டு சீக்கிரமா வர பார்க்கலாம். பிள்ளைவளா சண்டை போடாம பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு வாங்க. மனசுல பெரிய கிரிக்கெட்டர்னு நினைப்பு. ஆமா, இதுல ஒரு பால் கூட ஒரு நாள் இவர் சிக்ஸ் அடிச்சுனா பார்த்ததே இல்ல. இந்த அண்ணன் ரொம்ப சீன் தான் போடுவாங்க நம்ம கிட்ட. அங்க கிரிக்கெட் விளையாடுற இடத்துல பாத்தீங்கன்னா தவண்டுகிட்ட அடப்பாவே. ஏய் வாண்டு, வந்தனா குடுமிய கட் பண்ணி போடுவேன் பாத்துக்க. இவைய கட் பண்ற வரைக்கும் என் கை புளியங்க பறிச்சிட்டு இருக்கும் போறே. நான் போய் அத்தை மாமா கூட கார்ல போய் ஃப்ரண்ட் சீட்ல இடம் பிடிக்க போறேன். பை. ஏய் ஏய் வாண்டு, ஃப்ரண்ட் சீட் எனக்கு வேணானோ? பின்னாடில எனக்கு கால் மடக்கி உட்கார முடியாது. ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நான் தான் ஃப்ரண்ட்ல உட்காரவே சொல்லிட்டேன். நடக்க முடியாது. இதோ இருட்ட வேற போகுது, சீக்கிரம் வாங்களா. ஆமா, வேற கூப்பிட்டா வரையும் மண்டங்கிறியே தனிக்குள்ள இருந்து வெளியே. சரி ஆட்டம் போட்டுட்டு வாங்க, நாங்கெல்லாம் மெதுவா நடந்துகிட்டு இருக்கோம். முன்னாடி ஏதாவது ஒரு கடையில போய் ஏதாவது வாங்கி தின்னுகிட்டு நிற்கோம். ஏன்னா உங்களுக்கு வர்ற என்ன இல்லையா, அப்பனா நீங்க போயிட்டுருங்க. நானும் பெரிய பொண்ணு இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வாரோம். இனிமே போகும்போது எங்க ரோட்ல எங்கேயாவது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டுட்டு என்ன வேற ரூமுக்கு தானே போனோம். அதனால பொறுமையா போவோம்க்கு. வேற நமக்கு ரூம்லயே கிடந்தாலும் போர் அடிக்கும். நீங்க மெதுவா முன்னாடி போயிட்டு இருங்க, நாங்க வரேன். சரிலா, நீங்களும் என்னமும் பண்ணுங்க. நாங்க சரசு மாமியாரு மாமனார் எல்லாம் கூட்டிட்டு அங்க முன்னாடி போறோம். சரி வாங்க, நம்ம போவோம். என்ன கொஞ்ச நேரம் விளையாடலாம், என்ஜாய். உங்களுக்கு வரணுன்ற எண்ணமே இல்ல போல இருக்க. இன்ன பிள்ளைல விட இங்க கேவலமாதான் இருக்காளுவே விடுவேன். என்னன்னே தெரியல, இப்பெல்லாம் வர வர தலைலாம் கிருக்குன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டு என்ன நீங்க இன்னும் வியாபாரம் பண்ண போறேன். வாங்கம்மா வாங்கம்மா, சோளம் மாங்காய் சுண்டல் பொறி. லட்சுமி, இதுல நிலக்கடலை நல்லா அவிச்சு வச்சிருக்கு பத்துக்க. நம்ம வேணா ஒரு பொட்டலை வாங்கிக்கிடுவோம்மா. ஆளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே வாயில போட்டுக்கிட்டே மெதுவா போவோம். வாங்கம்மா வாங்கம்மா, கடலை வாங்கிக்கிடுங்க, நல்லா இருக்கும்மா. சோளம் இருக்கு, மாங்காய் இருக்கு, பொறி இருக்கு, என்ன வேணுமா? சரிக்கா வாங்குங்க. அப்போ அம்மா அஞ்சு நிலக்கடலை போட்டு கொடுங்கம்மா. ஐயோ எனக்கு வேண்டாம், என் வீட்டுக்காருக்கு என்ன வாங்கி கொடுங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு வயித்த கலக்கம், அதான் சாப்பிட முடியாது. பத்திரலியக்கா, அப்ப நாலு சொல்லுங்க. எம்மா அப்ப நாலு நிலக்கடலை பட்டணம் கொடுங்கம்மா. சரிம்மா. என்னன்னே தெரியல லட்சுமி, இந்த அம்மாவை பார்க்கும்போது பாவமா இருக்கு. அதனால தான் சரி இல்லை கடலை வாங்குவோம்மான்னே. ஆமாக்கோ, மூஞ்சியே ரொம்ப வாட்டமா இருக்கு பத்தியில. என்ன கஷ்டமா என்னமோ தெரியல, உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா இருக்குமோ. அதான் தெரியல லட்சுமி, என்ன கடலையை வாங்கிட்டு நம்ம ரெண்டு வார்த்தை என்ன ஏதுன்னு பேசி பார்ப்போம்மா. சரி என்ன ஏதுன்னு சும்மா அப்படி பேசி பாருங்க. இந்தாங்கம்மா கடலை வாங்கிக்கோங்கம்மா. எம்மா நான் ஒன்றும் கேட்கன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஏம்மா உங்கள் மூஞ்சி வாட்டமாக இருக்கு, உடம்பு எதை முடியலையம்மா. ஆமாம்மா, வியாபாரமே ஓடலை, அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, எப்பயுமே எப்படிதான் இருக்குமா, இல்லை இன்னைக்கு எப்படி இருக்குதாம்மா? இல்லைம்மா, எனக்கு இப்போ ஒரு 6 மாதமாகவே வியாபாரம் கொஞ்சம் டல்லுதாம்மா. கொஞ்சம் கடையும் போட முடியாமல் ஆகிப்போச்சு. அதில் அந்தால கொஞ்சம் கஸ்டமர்லாம் வர்றது போகிறதுக்குன்னு கம்மி ஆகிப்போச்சு. என்னமோ தெரில, எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தாம்மா இருக்கு. ஏம்மா எதுக்குமா 6 மாதம் நீங்கள் கடை போடலை? எதுவும் உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, என் வீட்டுக்காருக்கு தான் 6 மாதமாக உடம்பு சரியில்லை. அவரை ஆஸ்பத்திரியில் வச்சு செலவு பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதில் கொஞ்சம் செலவும் ஆகிப்போச்சு. கையிலையும் காசு இல்லாமல் கடன் கடனும் ஆகிப்போச்சு. அதான் இங்கன்னு கடையை போட்டு முன்னாடி போட்டிருந்தேன், அதே இடத்துல மறுபடியும் வியாபாரத்தை போட்டேன், ஒன்றும் பெருசாக ஓடலை. அதனாலே என்னமோ தெரியல, மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு உடம்பு தெம்பு இல்லையா, கடனை அடைக்கணும், மாத்திரை மருந்து செலவெல்லாம் பார்க்கணும்ல. அதான் அப்படியே மனசு ஒரு சரியில்லை. எனக்கு கொஞ்சம் வியாபாரம் ஓடனா என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிடுவேன். அதை நினச்சிதாம்மா கவலையா இருக்கு. இந்தாங்கம்மா பிடிங்க, நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் மூஞ்ச பார்த்ததுமே ஏதோ கவலையா இருக்கேன்னு தான் நினச்சேன். உங்களுக்கு பிள்ளைலாம் ஏதாவது இருக்காம்மா? இல்லைம்மா, எனக்கு பிள்ளைலாம் எதுவும் இல்லை. ஏதோ கடலை சோளம் பொறின்னு இதில் கடையை போட்டு புழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம், வயிற்ற கழுவிட்டு அடக்கம். சரிம்மா வருத்தப்படாதீங்க, வியாபாரம்லாம் நல்லா நடக்கும். எவ்வளவுமா கடலை? ஒரு பொட்டலாம் 20 ரூபாம்மா. சரசு இந்த இதை பிடி. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு புலமா வியாபாரம் ஆகும்? ஒரு 300 ரூபா வரும்மா. இப்போ அதுவும் வரமாட்டேங்கு, அதான் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா வந்தால் போதும், நான் எப்படி ஆயினும் சமாளிச்சிருவேன். சரி இந்தாங்கம்மா, இதில் ஒரு 500 ரூபா இருக்குது, வச்சுக்கிட்டுங்க. எனக்கு எதுக்கும்மா 500 ரூபா தரிய, கடலைக்கு 80 ரூபா தாம்மா. பரவாயில்ல இருக்கட்டும், வச்சுக்கிடுங்கம்மா. நானாக தான் விருப்பப்பட்டு தாரேன், நீங்கள் என்னை ஒரு பொண்ணு மாதிரி நினச்சி வாங்கிக்கிடுங்க.
வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ பொண்ணுன்னு சொன்னதே எனக்கு போதும். எனக்கு கடலைக்கான காசை மட்டும் கொடுமா. இல்லைம்மா, பிடிங்க. உங்க பொண்ணு தந்தா நீங்க வாங்குவீல்ல. நீங்க உங்க பொண்ணா நினைச்சு நான் தரதை வாங்குங்க. இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொன்னதில்லம்மா. நீ சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, வருத்தப்படாதீங்க. நல்ல வியாபாரம் ஆகும். கடவுள் எல்லாத்துக்கும் வழி வைப்பாரு. சரி, நாங்கள் வாரம். ஆ சரிம்மா, நீங்கள் பிள்ளை குட்டியோட நீங்கள் சந்தோஷமாக 100 வயசோட ஆரோக்கியமாக இருக்கணும்மா. ஆ நன்றிம்மா, நாங்கள் வாரம். லட்சுமி வா, போவோம். வரம்மா. ஆ சரிம்மா, போயிட்டு வாங்க.